ஸ்டீ ஸ்டார் கோல்டு கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் செலினா. புரவி புயல் நேற்று நள்ளிரவு தொடங்கி இன்று அதிகாலை வரை கரையை கடக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தற்போது மன்னார் வளைகுடா அருகே நிலை கொண்டு நிற்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் விட்டுவிட்டு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதே போல டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் சென்னையில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதனால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக வேளச்சேரி, தாம்பரம், அசோக் பில்லர், கே கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்திருக்கிறது. தற்போது நாம் நின்று இருக்கக்கூடிய அசோக் பில்லர் பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருப்பதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக இது வந்து வெளியூர் செல்லும் இணைப்பு சாலை என்பதனால் பேருந்துகள் அதிக அளவில் செல்லக்கூடிய சாலையாகவே இது பார்க்கப்படுகிறது. தற்போது வாகன ஓட்டிகள் எந்த அளவிற்கு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் காட்சிப்படுத்தி வருகிறோம். தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும் புரவி புயல் மெதுவாக கரையை கடப்ப இருப்பதனால் நேரம் காலதாமதமாகும் என்றே வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் செலினா. சென்னை நுங்கம்பாக்கத்திலும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுகன்யாவிடம் கேட்கலாம். சுகன்யா, குறிப்பா எந்த பகுதியில் இருக்க எந்த அளவுக்கு அங்க தண்ணீர் தேங்கி இருக்கு? மணிமரன், நம்ம இப்போ நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி சாலை அங்க இருக்கும் அந்த பகுதியில எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது அப்படிங்கிற காட்சிகளை நம்ம நேரடியா பார்க்கலாம். இந்த சாலை முழுவதுமே தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. நுங்கம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 நாட்களுக்கு முன்னாடி மழை பெய்த போது இந்த இப்போவாது இந்த ஒரு சாலையில மட்டும்தான் வந்து அதிக அளவில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. மற்ற ஒரு 2 சாலைகள்ல தண்ணீர் தேங்காமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் கடந்த மழையின் போது இந்த நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தின் அருகே இருக்கக்கூடிய சாலையில் கிட்டத்தட்ட 4 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி இருந்தது. தற்போது அந்த இடங்களில் ஓரளவிற்கு வடிகாலுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த சாலையில் தற்போது தண்ணீர் தேங்காமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த பள்ளி சாலையில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நுங்கம்பாக்கத்தின் நிலை. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சென்னையின் நுழைவாயிலாக இருக்கக்கூடிய அந்த கத்திப்பாரா பக்கத்துல அந்த ஜிஎஸ்டி சாலையில எல்லாம் அதிக அளவிற்கு கிட்டத்தட்ட 3 அடி 4 அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அங்க மட்டும் கிடையாது, சென்னையின் சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கக்கூடிய தாம்பரம், பல்லாவரம் ஆகிய பகுதிகளிலும், வடபழனியில ஒரு சில பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. ஈக்காடு தாங்கல்ல பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் இந்த தண்ணீருக்குள்ளாகவே சென்றுதான் காலையில அவங்க வந்து வாகனங்கள்ல வெளியில வரவேண்டி இருக்கிறது. வாகனங்கள் நிறைய இடங்கள்ல பழுதுபட்டு பாதியிலேயே தண்ணீர்ல நிற்குது. இதனால வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகிறார்கள். ஈக்காடு தாங்கல்ல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான கடுமையான சிரமம் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கலாம் இங்க நுங்கம்பாக்கத்துல எந்த அளவுக்கு தண்ணீர்ல வந்து மக்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. மழை அதிக அளவில் இல்லை, அதாவது இரவு முழுவதும் லேசான சாரல் மழை தான் பெய்தது. அதிகாலையில் விட்டுவிட்டு ஒரு அரை மணி நேரத்திற்கு ஒரு தடவை பார்த்தோம்னா கனமழை என்பது பெய்து வருகிறது. அந்த மழையின் விளைவாகத்தான் இந்த அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இந்த பகுதிகளிலேயே இப்படி இருக்கு அப்படின்னா இந்த முடிச்சூர், அதே போல அதிகமான இந்த மழை வெள்ளத்தால் பாதிப்பை சந்தித்த செம்மஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரும் தகவல்கள் தொடர்ந்து கவலை அளிக்கிறது. ஏன்னா அந்த பகுதிகளில் ஏற்கனவே பெய்த மழையின் தண்ணீரே இன்னும் வடியாமல் இருக்கு. குறிப்பா செம்மஞ்சேரி பகுதியில எல்லாம் ஏற்கனவே பெய்த மழையின் காரணமாகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழக அரசால் வழங்கப்பட்ட அந்த வீடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வீடு வழங்கப்பட்டு அங்க வசிக்கக்கூடிய செம்மஞ்சேரி பகுதியின் மக்கள் வந்து ஏற்கனவே மிகுந்த கவலைக்குள்ளாயிருக்காங்க. புதிய தலைமுறையில் அதை நம்ம தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். தற்போதுதான் அங்கு தண்ணீர் வடிஞ்சிரும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் இந்த புரவி புயல் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலுமே மறுபடியும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஏற்கனவே தண்ணீர் வடியாமல் கஷ்டப்பட்ட மக்களுக்கு மறுபடியும் இது மேலும் சிரமத்தை கொடுப்பதாகவே அமைந்திருக்கிறது.
சுகன்யா, நீங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த பகுதி மட்டும் இல்லாம சென்னையில பரவலாவே பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது நம்ம காட்சிப்படுத்திட்டே தான் இருக்கோம் தொடர்ச்சி. ஆனா தமிழக அரசாங்கம் சார்பா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போதுமான அளவுக்கு எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்க மேற்கொண்ட பணி என்னன்றதுதான் கேள்விக்குறியா இருக்கு. தகவல்களை வழங்கி அமைக்க நன்றி சுகன்யா. சென்னை மேற்கு மாம்பலத்தில் மழைநீர் தேங்கி இருக்கிறது விவரங்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் செலினாவிடம் கேட்கலாம். செலினா, குறிப்பா எந்த பகுதியில் இருக்கீங்க, எந்த அளவுக்கு மழை தேங்கிருக்கு? குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய மேற்கு மாம்பல பகுதிகளில் கனமழையானது நேற்று இரவு முதல் பெய்து வந்த நிலையில் தற்போது மேற்கு மாம்பலம் போஸ்டல் காலனி சாலையில் முட்டிய அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியிருக்கிறார்கள். இது குறிப்பாக பேருந்து செல்லும் சாலை என்பதனால் பேருந்துக்காக நிற்கும் பயணிகள் கூட கடும் சிரமத்திற்கு உள்ளாகியிருப்பதை நாம் காட்சிப்படுத்தி பார்த்து வருகிறோம். இந்த சாலையில் நடந்து செல்பவர்கள் முதல் வாகனத்தில் செல்பவர்கள் அனைத்து தரப்பினருமே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருகிலேயே மின்கம்பம் அதே போல மின் வசதி சாதனங்கள் அனைத்துமே இங்கு இருப்பதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கிறார்கள் என்பதை பார்க்கப்படுகிறோம். தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி செல்வா. சென்னையில் அதிகாலையில் கொட்டிய கனமழையால் கத்திப்பாரா பகுதியில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் தேவா. மன்னார் வளைகுடா பகுதியில் உருவாகியிருந்த புரேவி புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருந்தாலும் கூட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதுமே மழையானது விட்டு விட்டு பெய்து வந்தது. இந்நிலையில் அதிகாலை முதல் கனமழையானது பெய்து வந்திருக்கக்கூடிய சூழலில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னையின் பிரதான சாலையான ஜிஎஸ்டி சாலை. இந்த ஜிஎஸ்டி சாலையிலும் நீங்களே பார்க்கலாம் எந்த அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது என்று. ஒரு வாகனம் இந்த பகுதியை கடந்து செல்லும் போது ஒரு கடல் அலை போல இந்த மழைநீரானது அடித்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு இந்த பகுதி முழுவதும் மழைநீரால் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக அதிகாலை நேரம் என்பதால் இந்த பகுதியில், அதாவது இந்த ஜிஎஸ்டி சாலையில், வெளியூரிலிருந்து கோயம்பேட்டிற்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் இந்த பகுதியில் தான் கடக்கக்கூடும். ஆகையால் அந்த பேருந்துகள் உட்பட இருசக்கர வாகனம் என பல்வேறு வாகனங்களும் இந்த பகுதியில் கடந்து செல்வதற்கு கடும் சிரமத்துடன் தான் இந்த பகுதியை கடந்து செல்கிறார்கள். அதே போல இந்த பகுதியை கடந்து செல்லும் பொழுது பல இருசக்கர வாகனங்கள் பழுதாகக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் அதிகமான ஐடி ஊழியர்களும் இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் அலுவலகத்திற்கு செல்வதற்கும் கடும் சிரமமான சூழலே நிலவுகிறது. எப்பொழுது மழை பெய்தாலும் இந்த பகுதியில் இந்த அளவிற்கு தண்ணீர் தேங்குவது ஒரு வழக்கமான நிகழ்வாக ஒன்றாகிவிட்டது. இந்த மாநகராட்சி ஊழியர்களும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஒரு தற்காலிகமான நடவடிக்கை எடுக்காமல் நிரந்தர நடவடிக்கை இந்த மழை தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்கள் அதுபோல இதை சாலையை கடந்து செல்வோரின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் தேவா. ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா?